Hi Kutties, good morning. இந்த வாரத்தோட UKG General Awareness Book, Second Class. இங்கே பாருங்க, Safety at Home. இப்போ நம்ம வீட்டில் நம்ம எப்படி இருக்கணும் சேஃபாக இருக்கணும். சேஃபாக இருக்கணும்னா என்னென்னா, அவங்க புக்கில் உங்கள் புக்கிலேயே ஒரு ஆறு படம் கொடுத்துருக்காங்க, ஆறு பிக்சர் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாமா பாருங்கள். டு நாட் டச் எலக்ட்ரிக்கல் பிளக் ஆஃப் சுவிட்சஸ். இந்த படத்தை பார்த்தா என்னம்மா தெரியுது, இங்கே பாருங்கள், சுவிட்ச் இருக்குது பார்த்தீங்களா, சுவிட்ச் போர்டு உங்கள் வீட்டில் இருக்கும். அதில் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சுவிட்ச் போர்டில் நீங்கள் கை வைக்கக்கூடாது. நீங்கள் சின்ன பிள்ளைங்க இல்லையா, யாருமே கை வைக்கக்கூடாது. பெரியவங்க கூட இந்த டாட் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் நம்ம கை வச்சோம்னா இந்த சைடு சுவிட்ச் ஆனில் இருந்தால் நம்மளுக்கு ஷாக் அடிக்கும். ஸோ யாருமே என்ன பண்ணக்கூடாது, ஃப்ளக் பாயிண்ட் அந்த சுவிட்ச்கிட்ட போய் கை வச்சு விளையாடக்கூடாது, அதில் விளையாடவே கூடாது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, டு நாட் ஹேண்டிலிங் கிளாஸ் ஒர்க் கேர்லெஸ்லி. இப்போ ஒரு கண்ணாடி பொருள் இருக்குன்னா அதை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கையில் எடுக்கவே கூடாது. அப்படி எடுத்தீங்கன்னா அதை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காஃபி குடிக்கிற கப் இருக்குது பார்த்தீங்களா, காஃபி கப்பு, அது வந்து ஒரு பீங்கா பொருளாக இருந்தால் நீங்கள் அதில் தான் குடிப்பேன்னு அடம் பிடிச்சிங்கன்னா அதை நம்ம என்ன பண்ணணும், சேஃப்டியாக ஹேண்டில் பண்ணி குடிச்சிட்டு அம்மாகிட்ட கொண்டு போய் சேஃப்டியாக கொடுத்துடணும். அதை அசால்ட்டாக நீங்கள் வச்சிங்கன்னா என்ன பண்ணணும், அது கீழே விழுந்து உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி சின்ன இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் நம்ம கையில் வச்சு விளையாடக்கூடாது. அப்புறம் தாத்தா பாட்டி போட்டிருக்க கண்ணாடி இருக்கு இல்லையா, மூக்கு கண்ணாடிலாம் வச்சுட்டு விளையாடினா கை தவறி கீழே விழுந்தால் அது உடஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி பொருட்களை நீங்கள் கையில் வச்சு விளையாடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, டு நாட் டச் ஏ மூவிங் ஃபேன். இப்போ ஃபேன் போயிட்டே இருக்குன்னா குச்சி எடுத்துகிட்டு போய் அந்த ஃபேனில் சொருகுறேன் அப்படின்னு போய் விளையாடக்கூடாது, சரியா. அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி அதுக்கிட்டலாம் போய் விளையாடக்கூடாது. நெக்ஸ்ட்டு, டு நாட் பிளே வித் ஃபயர். நெருப்பு இருக்கு இல்லையா, நெருப்பு ஏதாவது எப்படி சொல்கிறது, மேட்ச் பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு பேப்பர் கொளுத்தி விளையாடுறது. ஸோ அந்த மாதிரி விளையாட்டுலாம் நம்ம நெருப்பில் எப்போவுமே விளையாடக்கூடாது, ஓகேவா. நெக்ஸ்ட்டு, டு நாட் பிளே வித் ஷார்ப் ஆப்ஜெக்ட். ஷார்ப் ஆப்ஜெக்ட்னா கத்தி, நைஃப் இருக்கு இல்லையா, அந்த நைஃபை வச்சு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, கண்டிப்பாக அந்த நைஃபை கையிலையே எடுக்கக்கூடாது. அதுக்குரிய வயசு உங்களுக்கு கிடையாது. ஸோ அந்த நைஃபை நீங்கள் கையில் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. நம்ம கையில் தெரியாமல் கிழிச்சிட்டாலும் என்னாகும், ரத்தம் வந்துடும், அடிபட்டு டாக்டர்கிட்ட போகிற மாதிரி ஆயிடும். அதனால் ஷார்ப்பான பொருள் கத்தி, கத்திரிக்கோல், அப்புறம் ஊசி, இதெல்லாம் நீங்கள் கையில் எடுக்கவே கூடாது, ஓகேவா. டு நாட் பிளே இன் த கிச்சன். அதுக்கப்புறம் கிச்சனில் போய் நீங்கள் விளையாடுறன்னு சொல்லி விளையாடக்கூடாது. கேஸ்லாம் இருக்கும் இல்லையா, பாத்திரம்லாம் அடக்கி வச்சுருப்பாங்க, அது உள்ளே போய் பால் விளையாடுறேன், பேட் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளையாடவே கூடாது. அதுவும் தப்பான செயல், ஸோ தவறான செயல். ஸோ இந்த செயல்கள் எல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க. இந்த செயல்களை நம்ம எப்போவுமே செய்யக்கூடாது, ஓகேவா. டு நாட் டச் எலக்ட்ரிக்கல் பிளக் ஆஃப் சுவிட்சஸ். டு நாட் ஹேண்டிலிங் கிளாஸ் ஒர்க் கேர்லெஸ்லி. Do not touch a moving fan. Do not play with fire. Do not play with sharp object. Do not play in the kitchen. Okay? ஸோ இதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் போதும். இது மாதிரி புரிஞ்சிக்கணும், இதை மிஸ்ஸு சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டா, ஸோ இது வந்து சேஃப்டி ஆப்ஜெக்டாக ஸ்டே, இது வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணக்கூடாத ஒரு விஷயங்களை நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. இது தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஓகே, நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் வீட்டில் இருக்கணும், ஓகேவா. இது எனக்கு முடிஞ்ச அளவுக்கு ஓரளவு ட்ரை பண்ணி சொல்லி அனுப்புங்க, ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன், பாய்.